நிறுத்துறது திருப்புறது ஸ்டேரிங்கே தான். ஸ்டேரிங்கே தான், ஸ்டேரிங் பிரேக்கு எல்லாமே தான். சரிங்க சரிங்க சரிங்க. ஒண்ணு பால் ஓடிட்டு இருக்குது, இதுதான் தாய். இது என்ன பால் குடிக்கிறீங்களா? பால் குடிக்குது. இரு ஒரே நிமிஷம் சவுத்து சொல்லப்படாதா? நான் இப்ப பயங்கரமான ஜாலிக்கே வந்திருக்கேன். நீங்களே இப்ப ஒரு இளைஞர் ஆயிட்டீங்க. உண்மையான பேர் சொன்னையே. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே வந்து எத்தனை கிலோமீட்டர்னாலும் நம்ம வெயிலும் மழையும் தாங்கும் நம்ம நாட்டுக்கு வர. ஓகே, அது வந்து ஒரு ஷோகேஸ் தாங்க. பிரமாண்டமா இருக்கு. இப்ப இதை மாட்டிட்டு நம்ம வெயில பத்து மைல் கூட போலாம், அசராத போகும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம அந்தியூர் குருநாதசாமி கோயில் தேரப்பத்தின டோட்டல் ஒரு முன்னேற்பாடு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து வீடியோ போட்டிருப்பேன். அடுத்த வீடியோ வந்துட்டு மலை மாடு இருக்கலங்க, பர்கூர்ல இருந்து வந்து மலை மாடெல்லாம் வந்து பட்டி பட்டியா ஓட்டிட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட்டிருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரை சந்தை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு குதிரைங்க, காத்தியாவாடி, மாறுவாருன்னு சொல்லிட்டு நிறைய விதமான ரகங்கள் வந்து இருக்குதுங்க. மொத்தம் வந்து 37 ஏக்கர்ல குதிரை சந்தை, மாட்டு சந்தை, நாட்டு மாட்டு சந்தை வந்து இந்த இடத்துல வந்து பில் பண்ணிருக்காங்க. பயங்கரமா இருக்கு, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி வாங்க மக்கள், குதிரையெல்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி ரேட்டு சொல்றாங்க, ஹை பட்ஜெட் குதிரை எவ்வளவு, லோ பட்ஜெட் குதிரை எவ்வளவு, நாட்டு குதிரையில என்ன விலை அப்படிங்கறத டோட்டலா அலசி ஆராய்வோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ உங்க பக்கத்துல நல்லா வாட்ட சாட்டமா நிக்கிதல்லங்கண்ணா, இந்த குதிரையினுடைய பெயர் என்னங்கண்ணா? இது பேரு சுல்தான். சுல்தான், சுல்தான், சுல்தான். என்ன ரகம்ங்க அது? இது நொக்ரதாங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இந்த குதிரைக்கு எத்தனை வயசு இருக்குங்க? 3 வயசு ஆச்சு. 3 வயசு ஆச்சுங்க. இது விற்பனைக்கா காச்சிக்குங்களா? காச்சிக்கு, காச்சிக்கு தான். விற்பனைக்கு அப்படியே இருக்கிறதுல பாக்கலாங்களா? பாக்கலாம். சரிங்க, அப்படியே போலாங்க. இது 3 மாசம் ஆச்சுங்க. இது என்ன குதிரைங்க அது? இது மாறுவாருங்க. மாறுவார், இது நோக்குறாங்க. அது வந்து நோக்குறாங்களா? இது 4 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க சொல்லலாம்? இப்போ இந்த குதிரை இது வந்து குட்டியில சேல் இப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கீங்க. எதுங்க இந்த குதிரை? 4 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணி, இந்த வெள்ளை குதிரை 4 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆயி, 4 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கீங்க. இந்ததுங்க இந்த குதிரை? இது 2 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கு. 2 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நாட்டு குதிரை நம்ம கிட்ட இல்லீங்களா? அதுக்கு ஒரு இருந்து சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. மக்கள்ஸ், அதுக்கு அடுத்துங்க பாருங்க, குதிரை செட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாமே வந்து சமைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஓனர் பிளஸ் வந்துட்டு குதிரை மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல அவங்க, அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல வருவாங்கல்ல அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு வார காலமா இங்க தங்கி குதிரையும் சேல் பண்ணிக்கிட்டு அதே சமயம் இந்த மாதிரி அசை விருந்தெல்லாம் படைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதைத்தான் நீங்க பாக்குறீங்க, கறி வெட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் பண்ணிடுவாங்க. குதிரைகள் வந்து இதே மாதிரி தாங்க, மேலே வந்து தகர சீட்டு போட்டு, கொட்டாய் போட்டு, ஒரு சிலர்லாம் வந்து உள்ளே வந்து ஹீட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு கூலிங் வர மாதிரி எல்லாம் வந்து சீட்டு போட்டு அதுக்குள்ளே குதிரையை வச்சிருக்காங்க. குதிரை வந்து அவ்வளோ லவ் பண்ணி வந்து வளர்த்துவாங்க போல. இங்கிட்டு இருந்து அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் வரும். இதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு 37 ஏக்கரில் வந்துட்டு குதிரை சந்தை, மாட்டு சந்தை, நாட்டு மாட்டு சந்தை ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு குதிரைகளுக்கு தேவையான கயிறு இருக்கு மேலே, கயிறு, அப்புறம் குதிரை மேலே ஏறி உட்கார்றதுக்கு ஒன்று போடுவாங்க தெரியுங்க, அதெல்லாம் எனக்கு பேரெலாம் தெரியாது. அது மூக்கணாங்கயிறு, அதுக்கப்புறம் சாட்டை, எல்லாமே A to Z இந்த மாதிரி கடைகள். இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-100 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கடை இருக்குதுங்க தம்பி. குதிரைக்கு தேவையான A to Z இருக்குது தம்பி. சரிங்கண்ணா. திருகுணி, சரிங்க, ஊக்கு, சரிங்கண்ணா, வரு, கராரு. அது கராருன்னா அது எதுக்குங்க? இது லேட்டஸ்ட் ஸ்டீல் கராரு. சரிங்கண்ணா. குதிரை தேய்க்கிறதுக்கு சைனிங் பண்ணுறக்கு, சைனிங் பண்ணுறக்கு. சரிங்கண்ணா. இது வேறு குலாம் சீவர் கத்தி. இதெல்லாம் வந்து குலாம் சீவர் கத்தி? குலாம் சீவர் கத்தி. சரிங்கண்ணா. இது வேறு சோடு, சோடு கப்பு. சரிங்க, அது எதுக்குங்கண்ணா? ஆணி அடிக்கு இதில் காலில். ஆமாம், அது கப்பு. ஓகே. இது கிரிப் பேண்டேஜ். சரிங்க. அதுலேயே சோடு கப்பு, இது சோடு பேடு. சரிங்க. இது வேறு சாணி கிளீன் பண்ணுறது உள்ள. இது கால் கவரு. கால் கவர், கால் வந்து உதைக்காம, கால் உதைக்காம இருக்கிறதுக்கு இது கால் கவர். ஓ சரி, சரிங்க சரிங்க. இது கடிதார் பட்டா. மோர் போட்டுங்க. மோர் போட்டு, மோர் போட்டு, மோர. ஓகே ஓகே ஓகே. இது லேட்டஸ்ட் மாடல் ரைடிங் ஜெர்கி. ஓ, நம்ம கீழ விழுந்தாலும் வந்து நம்மளுக்கு கீழ விழுந்தாலும் சேஃப்டியா இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. சரிங்க. ஒரு இதெல்லாம் லகான் நிறுத்துறது, திருப்புறது, ஸ்டேரிங்கே தான். ஸ்டேரிங்கே தான், ஸ்டேரிங்கு, பிரேக்கு எல்லாமே தான். சரிங்க சரிங்க சரிங்க. இது ஒரு டான்ஸ் பிட்டு, ரொம்ப ஹார்டா இருக்கு. சரிங்கண்ணா. டான்ஸ் புடி, இது போடும்போது குதிரை அழுத்து அழுத்துங்களா? அழுத்தும் போது நம்ம சொன்னபடி கேக்கு. நம்ம சொன்னபடி கேக்கு. ஓ ரைட் ரைட் ரைட். கம்பல்சரி சேடில் போட்டு தான் குதிரை மேலே ஏறி உட்காருவானுங்களா? இல்ல இல்லைங்க, கம்பல்சரி ஓட்டுறவங்க விரிவுறவங்க சேஃப்டி வேணுங்கிறவங்க சேடல் போடுவாங்க. ஓ, நார்மலா ஓட்டுறவங்க போடும்போது நம்ம நல்லா வாட்டமா போகும். இது போட்டா வாட்டமா இருக்கு. ரைடிங் ஸ்கூல் போறவங்க கம்பல்சரி சேடல் போடுவாங்க. ஓ சரி சரிங்கண்ணா. ஓகே ஓகே.
எனக்கு இதுக்கே மண்ட கிருகிருகிருன்னு சுத்துது. சாதாரண விஷயம் குதிரை வளர்த்துறது, அதாவது இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்வம் தான். இப்ப எப்படி கட்டுக்கு சேவை கட்டுக்கு போறீங்க, சேவல் எப்படி பராமரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுல ஆர்வம் அப்படிங்கிறாங்கல்ல. குதிரையில ஆர்வம் இருக்கிறவங்க இது எல்லா பொருளையுமே வாங்கி தங்களுடைய குதிரையில இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க மக்கள். இங்க பாருங்க, கேட்டகரி வைஸா பிரிச்சு எடுத்துருக்கிறேன், ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப பிரம்மாண்டமா ஆச்சரியமான விஷயங்க, நம்மளால தெரிஞ்சுக்கூடிய விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தைக்கு போடுறது, குழந்தை குதிரை அதாவது குட்டிக்கு போடுறது, இது வந்துட்டு வாயில் போட்டு கவ்வம் பொழுது அதுக்கு வந்துட்டு நாக்கோ இல்லை வாயோ வந்துட்டு அழுந்தாமல் கொஞ்சம் மென்மையாக இருக்கிற மாதிரி. அதுக்கடுத்து குதிரை வளர வளர என்னாவது, நம்ம பிறந்தப்போ அமைதி இருக்கிறோமா, வளர வளர என்ன பண்ணுவா, ஆட்டம் போடுவோமா, அந்த மாதிரி குதிரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடக்க முடியாத அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும். அப்புறம் வளரும் பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பிகினிங்கில் போடுறதுங்க, இது வந்து சும்மா லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்புறம் இன்னும் என்னாவும் இன்னும் வளருவோம், அப்போ இன்னும் ஆட்டம் போடு, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வைட்டாக பல்லு மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்படியே வளர வளர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எண்டிங் ஸ்டேஜுங்க. இதெல்லாம் வந்து போடும்பொழுது நல்ல வாய் நல்லா கவ்வும், இழுக்க அந்த குதிரை இழுத்து பிடிக்கும் பொழுது நல்லா கவ்வும் பொழுது அந்த நல்லா குத்தும் பொழுது அந்த எவ்வளோ பெரிய வலிமையான குதிரையாக இருந்தாலுமே அந்த வலியினால அப்படியே நம்ம சொன்னபடி கேட்கும். அதுக்காக தான் இதெல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கேட்டகரி இருக்குது உங்களுக்கு புரியறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் 2-3 அந்த லாஸ்ட் வரைக்கும் சும்மா ஒரு 4-5 மட்டும் எடுத்து காமிக்கிறேன்னு வைங்களேன். என்ன காரணத்தினாலுங்க இது தாய் இது என்ன பால் குடிக்குதுங்களா? பால் குடிக்குது. ஒரே நம்ம சவுத்து வீடியோ காட்டியது வெங்கல் பாருங்க, இத்தச்சோட்டு குதிரை பால் குடிக்குதாமாங்க, எப்போ நம்பவே முடியலீங்க. இங்க பாருங்க அதோட தாயிங்க அது. வாவ், அது கட்டி வச்சு மடி சுரந்துருச்சு. அதான் அங்கதான் இருக்கு குமாரன். டேய் மக்கள்ஸ், இங்க பாருங்க நம்பவே முடியல, இது குட்டியாமா? நான் இதெல்லாம் பெரிய உதவி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 12 மாசம் ஆகுதுங்களாமா, அதனுடைய அம்மாங்க அது. பால் குடிக்குதுங்க, கண்ணு முன்னாடியே பாருங்களா. மக்கள்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து குதிரைகளுக்கு தேவையான கயிறு இந்த லக்கான் இதெல்லாம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது பல்லில் வந்து போடும்பொழுது அவருக்கு இப்படி தான் போடுறாங்க. இப்படி போடும்பொழுது என்னாகுன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வாய் வந்துட்டு அந்த அழுத்தம் கொடுக்குது, அதனால் வந்து குதிரை வந்து கொஞ்சம் நம்ம சொல்படி கேட்குதுன்னு வைங்களேன். முகர போட்டு மாதிரி மாட்டுக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி இது வாயில் வந்து அந்த இரும்பு அந்த பட்டா மாதிரி வச்சு இதை வரீங்க, இப்படி போடுறாங்க பார்த்தீங்களா.
இதுக்கு பேர் வந்து லகான்ங்களா பஸ்? இது வந்து லகான். ஓகேங்க. இது வந்து ரைன்ஸ். இது ரைன். ஓகே. இது பட்டா. முகப்பட்டா. 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 ஆ. முகப்பட்டா மவுர் பூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆ. ஆ. நான் இந்த சைடு வந்து முகப்பட்டான்னு தான் சொல்லுவோம். நீங்க எந்த ஊரு? நான் திருப்பூர். திருப்பூர்ங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, இங்க லோக்கல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் கொண்டு வராங்க, இந்த மாதிரி தலைச்சமையா அரிச்சு கொண்டு வராங்க. குதிரைகளுக்கு வந்து பாருங்க, நம்ம தலைவர் வந்து வாங்கி போடுறாரு. தலை ஒரு ஒரு செம எவ்வளோ? தலை ஒரு செம எவ்வளோ வருதுங்க? நூற்றம்பது ரூபா வருது. பரவாயில்லையே, இந்த ஒரு வாரம் உங்க இங்க காட்டில் மழை தான். மக்கள் ஒரு செம வந்து 200 போடுவோம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, நம்ம ஒவ்வொன்றையும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏ டு ஜெட் கொண்டே போடுங்க, கொண்டே போடுங்க. பரவாயில்லையே, இந்த டைம்ல நம்ம புல்லரிச்சு வித்தோம்னா கூட பணக்காரன் என்ன மாதிரி இருக்குது. அந்தியூர் தேதி வருஷம் வருஷம் வரும்போது இந்த மாதிரி புல்லரிச்சு விற்பீங்களா? எப்படி இப்போ இந்த ஒரு ரெண்டு செம கொண்டாந்து ஓட்டிங்களா? இப்போ மறுபடியும் போய் அரிப்பீங்களா? காட்டில் அரிச்சு கொண்டாடுவீங்க. ஆ, இந்த ஒரு வாரம் ஜாலி தான் உங்களுக்கு. புல் அரிக்கிறது அரிக்கிற வேலை தான் இருப்பீங்க. புடுங்குறது அதுக்கு அருகம்புல் புடுங்குவீங்க. அது அது அந்த செம வந்து ஒரு செம 200 ரூபாய்ங்களா? இந்த வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விற்பீங்க. குதிரை மாடலாம் இருக்கிற வரைக்கும் விற்பீங்க. பரவாயில்ல பரவாயில்லைங்க. இப்போ இந்த செட்டு பிடிச்சிருக்கீங்கல்ல, இந்த செட்டுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணீங்க? இப்போ பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. ஓகே. லைட்டுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு, சுவிட்ச் பாக்ஸ்க்கு ஒரு தனி அமௌண்ட்டு. அது மாதிரி அவங்க இப்போ சீட்டு, இப்போ சீட் இருக்க செட்டு வந்து அவங்க செட்டுக்காரங்க வந்து ஒரு வாரம் இருக்கிறோம். அந்த அந்த ஒரு வாரத்துக்கு செட்டுக்கு வாடகையும் அது வாங்கிக்குவாங்க. எலக்ட்ரீஷியன் வந்தாருங்கன்னா லைட்டு, ஒரு டியூப் லைட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாடகை. அதுக்கு நம்ம எத்தனை டியூப் போட்டிருக்கிறோம், அதனால அது சார்ஜ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் தண்ணி விடுவாங்க டிராக்டர்க்கார, அவருக்கு தனியா பேமெண்ட். அதுக்கு தனியா பார்த்தா புல்லு கொண்டாந்தாங்க, வரப்ப வாங்குறீங்க, புல்லுக்கு தனியா காஸ்ட். ஆமா, இது இது வந்து முழுக்க முழுக்க கண்காட்சியா கொண்டாந்துருக்கீங்க. இவ்வளவு செலவு பண்ணி இங்க கொண்டு வந்து ஒரு வாரம் தங்கி இருந்து கண்காட்சி நீங்க காட்டுறக்கா கொண்டாந்துருக்கீங்க. இதனால இது உங்களுக்கு பார்த்தா மைனஸ் தான் ஆகுது, உங்களுக்கு வந்து செலவு தான் மைனஸ் ஆகுதுனால எங்களுக்கு ஒரு ஜாலி கிடைக்குது. இல்ல ஜாலி கிடைக்குது, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவோம். அந்த ஜாலிங்கிறது நம்ம இது மூலியமா நம்மளுக்கு எது மூலியமா நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும், எனக்கு எல்லாம் குதிரை மூலியமா தான் எனக்கு அந்த ஜாலி. காசு பணம் எனக்கு தெரிய, ஊரி பிறந்தது ஊரி வளர்ந்துட்டீங்க. காசு பணம் இருந்தா கூட எனக்கு அந்த அதுல ஜாலி இருக்காது. குதிரை குதிரை 10 ரூபா இருந்தாலும் என் குதிரை இருந்ததுன்னா ஜாலியா இருக்கும். டெய்லியுமே ரைடு போயிருவீங்க? வீட்டுல டெய்லி ரைடு போய், டெய்லி ரைடு போயிருவீங்க. ஓகே ஓகே. தலைவா, இப்போ ஒரு ஓவராலா காஸ்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த செட்டு வந்ததுல இருந்து காலி பண்ணி போற வரைக்கும் எவ்வளவு ஆட்டோ வாடகை எல்லாம் செல்லாம் சேர்த்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 வந்துருங்க. 50 ரூபா வந்துடும். 50 ரூபா வந்துடும். நான் டெய்லி நாங்கள் கெடா வெட்டுவோம். இங்க பாருங்க, உண்ணி ரெண்டு கெடா. இப்போ கெடா வெட்டி உள்ளுக்குள்ள சமையல் ஆயிட்டு இருக்கே, நீங்க மறக்காம சாப்பிட்டு போங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓவராலா பாருங்க, இப்போ குதிரை நிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்களா? இங்க வந்து ஒரு 3 குதிரை கட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அங்க பாருங்க, அங்க வந்து சமையல் கூடும், அங்கேயும் போலவாங்க. இப்போ பாருங்க, உள்ள வந்துட்டு டைனிங் ஹாலு, உள்ள டேபிள் எல்லாம் போட்டு இங்க வந்து சமையல் பண்ணி. அப்படியா, கிச்சன் பாக்கலாமா? செப்பலோட போலாமா? ஓகே ஓகே. சமையல் கூடத்தை பாருங்களா, ஆட்டுக்கறி வாசம் கொளுத்துது. அப்படியா, கிடை வெட்டா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்துட்டு கெட்டி குழம்புங்க, இது வந்துட்டு தண்ணி குழம்பு. மக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே குதிரை சந்தையில் வந்துட்டு நேத்துல இருந்தேங்க இந்த சோடா கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதே மாதிரி சோடா கடை வந்து ஒரு பக்கம் இல்லைங்க, நிறைய இடத்துல இதே மாதிரி சோடா கடைகள் இருக்கு. ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த கடை போட்டிருப்பீங்க? ஒரு வாரத்துக்கு போட்டிருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. அடிக்கிற வயலுக்கு வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சும்மா குழு குழுன்னு அண்ணன் சோடா போட்டு கொடுத்துருக்காருங்க. அருமையா இருக்கா? எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது நம்ம அந்தியூர் குதிரை சந்தை? அருமையா இருக்குது. குதிரை வாங்கலாம் வந்தீங்களா, சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தீங்களா? சுத்தி பார்க்கலாம் வந்தீங்க. ஓகே ஓகே அண்ணா, வணக்கம். நீங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வருஷம் வருஷம் ஒரு கெடா வெட்டிட்டு சுத்தி பார்த்துட்டு ஆடெல்லாம் வாங்கிட்டு போவோம். ஆடெல்லாம் வாங்கிட்டு போவீங்க.
வருஷம் வருஷம் வருவீங்க? கடந்த மூணு வருஷமா தேர்தல் இல்ல. இங்க தேர்தல் போய் நான் கோயம்புத்தூர்ல எங்க தோட்டத்திலேயே கடை வெட்டிக்குவோம். அப்படியா? கேப் கழிச்சு இங்க வந்துருக்கோம். ஓகே ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோடா கடை பார்த்தோமா, இங்க பாருங்க தேங்காய் பால் கடை இருக்கு. இருக்க கூட்டம் பயங்கரமா செம்ம ரசிங்க. நேரத்துல இந்த அளவு கூட்டமே இல்ல. இதே மாதிரிதாங்க நிறைய பக்கம் சோடா கடை. நம்மளுக்கு த்ரோட் பெயின் அப்படிங்கறனால எனக்கு குடிக்கலன்னு ஆசையா இருக்குது, ஆனா தொண்டை வலிக்கிறதுனால வந்து எந்த ஒரு கூலிங்கும் சேர்த்த முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்க பாருங்களேன். இங்க ஒரு சோடா கடை, இதே மாதிரிதாங்க நிறைய கடைகள். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற லெவல். ஹோட்டலு அப்படியே இந்தாண்ட வந்தீங்க அப்படின்னா ஒரு கறிக்கடை, கறி எடுத்து கொண்டு போய் காய்ச்சலுக்கு பிடிக்கிறக்கெல்லாம் வசதியா கறிக்கடையும் போட்டாங்க. கோழி உணர்ந்தாங்க அப்படின்னா கூட சுத்தம் பண்ணி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மக்கள்ஸ், டெம்பரவரி ஹோட்டலே உள்ளே போட்டாங்க, பயங்கர பிரம்மாண்டமாக மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாமே வந்து எல்லாமே நாட்டு குதிரைங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நாட்டு குதிரைகள் ஃபுல்லாக இருக்குதுங்க. அப்பா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், நாட்டு குதிரைகளுக்கெல்லாம் வந்து செட்டு இல்லைங்களா, அப்படியே கட்டிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து வெயில் தாங்கும். ஃபுல்லாமே வந்து நாட்டு குதிரை தான். ஒரு வழி மசுமான அந்த குதிரைகளை மசுமா மயானமாக சுடுகாட்டு கூட ஆகாது. ஓ கட்டக்கூடாது. சரிங்க. அது மாதிரி இப்போ சுழி வகைகள் எத்தனைங்க இருக்குது? எத்தனை விதமான சுழிகள் இருக்குது? 9, 10, 11 பன்னெண்டு வரைக்கும் விற்கலாம். அதாவது விற்க வேண்டிய இடத்துல போனேன். கழுத்தில் ஸ்டாண்டில் 2 இருந்தால் தேமணி 1 மணி. ஓகே. தேமணி 1 மணி இல்லை வந்து 9 சுத்தம். அதில் எப்படி பார்க்கறதுங்க ஒரு சொல்லுங்க ஐயா. இதுவா நெற்றியில் முகர்ந்தண்ணில் 3, முகர்ந்தண்ணில் 3 இங்கே வாரு. சரிங்க. இது பில்வெட்டி, இது வாசப்படி, இது குழுமச்சோடி. மறுபடி சொல்லுங்க ஐயா. பில்வெட்டி மூக்கு பக்கம். மூக்குல சரிங்க. இது நடிச்சா இருக்கிறது வாசப்படி. வீட்டுல வாசப்படி, வீட்டு வாசப்படி. இது வந்து மஸ்தவம். மஸ்தவம் 15 காணது சுழி. ஓ இது சுழி மாறி இருந்தா சுடுகாட்டுக்கு கூட கட்ட மாட்டாங்க குறைய. ஓ மாறாம வாங்கணும். அப்புறம் கழுத்துல 2 இருந்ததுன்னா தேமணி 1 மணி. அப்படின்னா அது வந்து ராஜா மந்திரின்னு பேரு. அது இருந்து வாங்கி இதோட நல்லா இருக்கு. பெரும்பாலும் குதிரை கிடைக்காது. 9 இருந்தாலும் கழுத்துல சுழி இருக்கிற குதிரை பெரும்பாலும் கிடைக்காது. பெரும்பாலும் கிடைக்காது. ஏதோ ஒண்ணுதான் ரெண்டுதான் கிடைக்கும். அப்புறம் அதுவே கெட்ட சுழி நிறைய இருக்கு. கண்ணிக்கட்டு பில்வெட்டி நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான தேமணி 1 மணி வாங்கினா 11 சுழி, இல்லைன்னா 10 சுழி, இன்னும் 9 சுழி. அதான் காலத்துல நம்ம குதிரை நாட்டு குதிரையோட ஃபேமஸ். இப்போ சமீபத்துல 10 வருஷம் போட்டாங்க. இந்தியால இது கிடையாது. இந்தியால இங்கிலீஷ் காட்டியவாடி எதுவும் கிடையாது. 25 வருஷத்துக்கு முந்தி வந்து இந்த மாதிரி நாடு குதிரை தான் வாங்கிட்டு போகணும். இப்பதான் அதுல வந்துட்டு ஒரு செட்டுக்கு 4 கடையை வெட்டுறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கால அங்கிருந்து புளிச்சு வாக்கி ஒன்று சாப்பிடுவேன் நான். அதான் இப்ப எல்லா செட்டுல எல்லாருமே கறிதான். அதுதான் ஜாலி பண்றது. ஜாலி ஜாலிதான். இப்ப நானுமே ஜாலிக்கே வந்துருக்கிறேன். ஜாலி தான். ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. நானும் இப்ப பயங்கரமான ஜாலிக்கே வந்திருக்கேன். நீங்களே ஒரு இளைஞர் ஆயிட்டீங்க. உண்மையான பேர் சொன்னையே. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் வணக்கம். நம்ம பேருங்க? பேர் முருகனுங்க. எந்த ஊருங்கண்ணா? பவானிங்க. பவானிங்க. அந்தியூர் குருநாதசாமி கோயில் திருவிழாவுக்கு குதிரை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா. ஓகே. நான் என்ன குதிரைங்க அது? இது வந்து அப்லேக்னு பேருங்க. அப்லேக். அப்லேக் பேர் வந்து அப்லேக் வெச்சு. அப்லேக்னு வெச்சு. இல்ல இந்த குதிரையோட ஜாதி பேரு அப்லேக்னு. அப்லேக் சட்டைன்னு பேருங்க. அப்லேக் சட்டை. இது நாட்டு குதிரை கிடையாதுங்களா? நாட்டு குதிரை தாங்க. நாட்டு குதிரைல இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கு அங்க ஒரு குதிரை. அதுக்கு பேர் வந்து கருப்புங்க. சூர் கருப்புங்க. சூர் கருப்பு. ஓ நாட்டு குதிரையிலுமே நிறைய ரகம் இருக்கு. ஆமா ரகம் இருக்குது. ரகம் வந்து 5 விதமான ரகம் இருக்குது. 15 விதமான ரகம் இருக்கு. ஆமா 5 விதமான ரகம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ரகங்கள் அப்படி சொல்லுங்க. குமேசு, அப்லேக் சட்டை, நொக்கரா, செவலை, சுருங்கு, செஞ்சாப்பு, இந்த மாதிரி பல விதமான நிறம் இருக்குது குதிரையில. நம்ம தமிழ்நாட்டினுடைய நாட்டு குதிரைகள்லயே இத்தனை விதமான ரகங்கள் இருக்கு. எல்லாமே விதவிதமா இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது குதிரைக்கு. சரிங்கண்ணா. அங்க வந்து காட்டியாவாடி மார்வாடின்னு சொல்லிட்டுலாம். மார்வாடி காட்வாடிங்க. காட்வாடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனை கிலோமீட்டர்னாலும் நம்ம வெயிலும் மழையும் தாங்கும் நம்ம நாட்டு குதிரை. ஓகே. அது வந்து ஒரு ஷோகேஸ் தாங்க. பிரமாண்டமா இருக்கு. இப்ப இதை மாட்டிட்டு நம்ம வெயில 10 மைல் கூட போலாம். அசராத போவோங்க. அது வந்து 2 மைல் தான் போவோங்க. அசந்து போயிருங்க.
எத்தனை கிலோமீட்டர் வேணா போலாங்க, பயந்து கொண்டது இல்ல. நீங்க பெட்ரோல் அடிக்க வேணும், டீசல் அடிக்க வேணுங்கிற தேவையெல்லாம் இல்லைங்க. அதுக்கு உண்டான வயிற்றுக்கு உண்டான போட்டா போதும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்கண்ணா, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. ஆமாங்க, இது குதிரை வந்து இப்ப 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சுங்க, 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க, கொடுக்காத வச்சிருக்குதுங்க. 35 ரூபாய்க்கு இங்க தான் வாங்குச்சிங்க வண்டியில, அதோட வண்டி தான் இதுங்க, சிவப்பு கலர் வண்டி. இந்த வண்டி தாங்க, இந்த வண்டிங்களா? அந்த குதிரோட வண்டி இந்த வண்டி தாங்க. ஓ சரிங்க, இது வந்து கூண்டு வண்டிங்களா? ஆமா, கூண்டு வண்டி. இதெல்லாம் அந்த காலத்துல இப்ப எல்லாம் இல்லைங்க. நாங்க வேணுங்கிற ஒரு இது போட்டதுங்க. அது என்ன ரேட் வருங்கண்ணா? அந்த ரேட் வந்து இப்ப வந்து அந்த வண்டி 25 ரூபாய் எங்களுக்கு அசலே ஆகுதுங்க. அசலே ஆகுது. இப்ப விக்கிற மாதிரி இருந்தா விக்கல, அது விக்க சொந்தத்துக்கு வேணும். கொடுத்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய்க்கு விற்கும். 35 ரூபாய்க்கு விற்கும். ஆனா அப்படியே அந்த ரேட்ல வண்டியோட பிரைஸ் எல்லாம் சொல்லலாமா? ஆ கேட்கலாம், கேளுங்க. இதுல வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற விளையாட்டு ரேசும் சொல்லுவாங்கல்ல? ஆமாங்க, ரேசுமாங்க, அதோட சட்டாங்க இது. ஓகே, இது மாதிரி நாங்க ரேசுக்குன்னா இந்த தட்டால தான் போட்டு ஓட்டியாவானு. கேட்டா குதிரை ஓடுறதுக்கு ஸ்பீடு கம்மியா நல்லா போகும், வெயிட் இருக்காது, சைக்கிள் மாதிரி இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இருக்குது. இது வந்து ஒரு ரகம், அது ஒரு ரகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரின்னு எல்லாமே சைக்கிள் வீல் போட்டுருக்குது. சரிங்கண்ணா, அங்க ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டிங்கண்ணா? வந்து ஒரு ஜாலிங்க, அதாவது வந்து நாலால் தட்டான்னு பாருங்க, இதுக்கு பேரு நாலால் நாலால் பட்டறைன்னு பேருங்க. சும்மா ஒரு ஷோகேஸுக்கு, ஒரு ஜாலிக்கு, சந்தோஷத்துக்கு, எங்காச்சும் ஒரு சாந்த நேரத்தில் பூட்டிக்கிட்டு இப்படி வாக்கிங் போய் போற மாதிரின்னா போயிட்டு வருவோம். ஃபேமிலியா போறோம்னா ஃபேமிலி போயிட்டு ஒரு காத்து ஓட்டமா நல்லா வசதியா இருக்கும், கொஞ்சம் இயற்கையா இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கோசரம் போட்டு போற வண்டிக்கு இது. ஓ சரிங்க சரிங்க. இது மாதிரி பல விதமான விஷயம் இருக்குதுங்க குதிரையில. சரிங்கண்ணா, இது பாரவரமா எங்க தாத்தா பாட்டி ஜாதகம் இருந்து அதெல்லாம் பண்ணிருக்கறனால இதை நாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்க குதிரை வளர்த்து வாங்கி விற்கிறதுங்க? ஆமா, வாங்கி விற்போம். நாங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா வச்சுக்குவோம், லாபம் கிடைச்சா வித்துருவோம். நீங்க குதிரை வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்குதுங்க, எங்கிட்டு பர்மனண்டாவே குதிரை வச்சிருக்கீங்க? எப்பயுமே குதிரை இருக்கும். பவானி ஆட்டோ ஸ்டாண்ட் நாங்க பவானிங்க. சரிங்க, ஆட்டோ ஸ்டாண்ட்ல கூட எப்பயுமே எங்கிட்ட குதிரை ஒன்னு ரெண்டு வச்சுட்டே தான் இருக்கும், குதிரை எல்லாம் இருக்கவே மாட்டோம். சரி சரிங்க சரி. அந்த மாதிரி ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு இதுனா குதிரை தான் எங்களுக்கு. சரிங்க சரிங்க, சந்தோஷங்கண்ணா. நாட்டு குதிரைகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப விலை வந்து 20,000 வாங்கலாம்னு சொல்றாங்க. அதிகபட்சமா நல்ல பிரம்மாண்டமா நாட்டு குதிரை இருந்தது அப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும் விலை விற்கும் சொல்றாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கேன் தெரியுங்களா, இந்த மாகாணம் ஃபுல்லாகவே வந்து நாட்டு குதிரை தான். இதை எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது மக்கள். மண்டை வெடிக்குது, மொட்டை வெயிலாக இருக்குதுன்னு காலையில் சோறே திங்கல. இதோ பாருங்க மக்கள், மக்களுக்கு வந்துட்டு குதிரையை வந்து ஓட்டி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. மகால்ஸ் இங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு 2 ஏக்கர் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அவங்கவுங்க குதிரையினுடைய திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ரேஸ் ஓட்டுறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே கௌரவமாக கெத்தாக பிடிச்சிட்டு வராங்க. பயங்கரமாக இருக்குது மக்கள்ஸ். இதை வந்து இந்த மொட்டை வெயில் மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சுற்றி நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பா சரி, ஓகே மக்கள், இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போவே உட்காந்து எடிட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுவேன், அப்படியே பார்க்கலாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்தமெல்லாம் ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டுக்குள்ளே இந்த கருப்பு கலர் குதிரையை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களா. இப்போ என்னன்னா அந்த குதிரை வந்து செட்டுக்கால போக மாட்டேங்குது, பயங்கர அட்ராசிட்டி பண்ணுது. இது எப்படி தான் செட்டுக்கால கொண்டு போவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் பாருங்களேன். அந்த
Yeah.